நாங்கள் சமூகத்துக்கு தேவையான மாணவர்களுக்கு அத்தியாவசியமாக தேவையான பாடங்களை எடுத்து அந்த பாடங்களுக்கான இலங்கையில் உள்ள எல்லா மாணவர்களும் ஒரே நேரம் கற்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கலாம் என்ற ஒரு ஆசையில்தான் நாங்கள் இந்த ஆன்லைன் அகாடமியை ஆரம்பித்திருக்கின்றோம். ஆகவே இந்த லெகசி எடுகேஷன் என்பது இது ஒரு பாடசாலை அல்ல, இது ஒரு பகுதி நேர வகுப்பு அல்ல, இது ஒரு டியூஷன் சென்டர் அல்ல. இது வெறுமனே நாங்கள் இன்று நாட்டிலே காண்கின்ற ஏராளமான நிறுவனங்களில் இதுவும் ஒரு நிறுவனம் அல்ல. எங்களுடைய பாடசாலை ஆசிரியர்களோடு, எங்களுடைய பகுதி நேர வகுப்பு ஆசிரியர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு ஒரு உதவியாக, ஒரு சப்போர்ட்டிங் பாடியாக நாங்கள் இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கின்றோம். இதிலே எங்களோடு வந்து இணைந்திருக்கின்ற ஆசிரியர்கள், அவர்கள் ப்ரொஃபஷனல்ஸ். இன்று இலங்கையின் முக்கியமான நிறுவனங்களில் உயர் பதவிகளை பெற்றுக்கொண்டு அந்த உயர் பதவிகளில் பதவி வகித்து கொண்டிருக்கின்ற முக்கியஸ்தர்களை நாங்கள் ஆசிரியர்களாக உருமாற்றியிருக்கின்றோம். அவர்களுக்கு பல வருடங்கள் அனுபவங்கள் இருக்கின்றன. மாணவர்களை ஏ சித்தியை நோக்கி கொண்டு செல்வது நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக கணித விஞ்ஞான பிரிவு, பயோ சயின்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் சயின்ஸ், இந்த இரண்டு பகுதிகளில் நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஒரு மாணவன் 2 வருடம் தன்னுடைய உணர்வுகளையும் தன்னுடைய ஆசாபாசங்களையும் கட்டுப்படுத்தி அந்த மாணவன் படிக்கின்றான். முதலாவது முறை அந்த பாடத்திலே, உதாரணமாக இரசாயனவியலிலே, அந்த மாணவன் ஃபெயிலாகி விடுகின்றான். இரண்டாவது முறை அதே வகுப்புக்கு அவன் செல்கின்றான், ஒரு எஸ்ல வந்து முடியுது. திரும்ப 3வது ஷையும் செய்கின்றான், திரும்ப ஒரு சீல வந்து முடிகின்றது. 5 வருடங்கள் இந்த ஏலவெளுக்காக அந்த மாணவனுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டு அதன் பிறகு அந்த மாணவனோ மாணவியோ யோசிக்கின்றார், நாங்கள் இனிமேல் என்ன செய்வது. ஆகவே முதலாவது ஷையிலே, ஃபர்ஸ்ட் ஷையிலே அந்த மாணவர்களை ஏ எடுக்க வைத்தால், அதற்கான ஒரு சப்போர்ட்டிங் பாடியாக நாங்கள் இருந்தால், அதற்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தால் இவ்வளவு ஒரு அழகான ஒரு விடயமாக இருக்கின்றது. முதலாவது இதனை பார்த்து கொண்டிருக்கின்ற பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்களுக்கான ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் யோசிக்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய பாடசாலையிலே குறிப்பிட்ட பாடங்களுக்கு, ஒரு சில பாடங்களுக்கு சரியான முறையிலே வளங்கள் இல்லை என்று நீங்கள் யோசித்திருக்கின்றீர்கள் என்றால், நாங்கள் அதற்கான வளங்களை உங்களுக்கு தருகின்றோம். இந்த பெற்றோர்கள் யோசிக்கின்றீர்கள் என்றால், என்னுடைய மகளை நான் 2-3 மணித்தியாலங்கள் பஸ்ஸிலே கொண்டு போய் ஒரு இடத்துல கிளாஸில் விட்டு முழு நாளும் வெயிட் பண்ணி அந்த பிள்ளையை நான் கூட்டிகிட்டு வர வேண்டும். போக்குவரத்துக்கே ஒரு நாளைக்கு 5-6 மணித்தியாலங்கள் செல்கின்றன. இந்த போக்குவரத்து பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து வீட்டில் இருந்து கொண்டே உங்களுடைய கண்காணிப்பிலேயே உங்களுடைய பிள்ளைகள் கற்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து தருகின்றோம். ஆகவே நாங்கள் சிறந்த மாணவர்களையும், சிறந்த ஆசிரியர்களையும், பாடசாலைகளையும், பாடசாலை மேல் அக்கறை கொண்டவர்களையும், கல்வியின் மேல் அக்கறை கொண்டவர்களையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு பிளாட்ஃபார்மாக, ஒரு அடிப்படையாக நாங்கள் இருப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த லெகசி எடுகேஷனை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். எங்களுடைய கன்செப்ட் என்னவென்றால், கொழும்பிலே, கண்டியிலே, முக்கியமான மாநகரங்களிலே உள்ள மாணவர்களுக்கு நல்ல ஆசிரியர்கள் கிடைப்பது போல், இலங்கையில் உள்ள கிராம பகுதிகளுக்கும், இலங்கையில் அதாவது வசதியற்ற மாணவர்களுக்கும் அதே நாலேஜ், அதே அந்த அறிவு கிடைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அடிப்படையை, அந்த கன்செப்டை நாங்கள் இந்த இடத்துல போடுகின்றோம். ஆகவே கல்வி என்பது எல்லோருக்கும் சமமாக வழங்கப்பட வேண்டும், எல்லா மாணவர்களுக்கும் சமமாக வழங்கப்பட வேண்டும். அந்த மாணவர்கள் எங்களுடைய இந்த அமைப்பின் மூலமாக அதற்கான வாய்ப்புகளை தமிழ் மூலமும், சிங்கள மூலமும், ஆங்கில மூலமும், எல்லா மொழிகளிலும் பெறுவார்கள். குறிப்பாக இந்த லெகசி எடுகேஷனுடைய கருத்தியல் என்னவாக இருக்கின்றது என்ற விடயத்தை மிக தெளிவாக எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார் மஃப்ராஷ். குறிப்பாக எங்களுடைய கல்வி நடவடிக்கை சம்பந்தமாக சில விமர்சனங்கள் இருக்கின்றன. கிராமப்புறங்களில் இருக்கின்றவர்களுக்கு சரியான கல்வி சென்று சேர்வதில்லை, நகர்ப்புறங்களில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு கிடைக்கின்ற அந்த அறிவு சரியான முறையில் அவர்களுக்கு சென்று சேர்வதில்லை என்ற ஒரு விமர்சனம் இருக்கின்றது. அந்த விமர்சனத்துக்கான ஒரு விடையாக இந்த COVID-19 பின்னரான காலப்பகுதியில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த கல்வியின் ஒரு புதிய மலர்ச்சி பல மாற்றங்களை கொண்டு வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் வகுப்பறையில் கற்றவர் நாங்கள் இன்று இணைய வழியிலும் கற்பதற்கான ஒரு புதிய மரபுக்குள்ளே இன்று நாங்கள் சென்றிருக்கின்றோம். எனவே இந்த புதிய மரபு எங்களுடைய கல்வி முறைமையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியையும் கூட நிறைய மாணவர்கள் ஆன்லைனின் ஊடாக அல்லது இணைய வழியிலும் கூட
பார்வையிட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே இது உங்களுக்கு ஒரு புதியதோர் பரிணாமமாக அமையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஒரு பெரிய ஒரு திருப்தி. த ட்ரீம் பிகேம் ரியாலிட்டி. உங்களுடைய முயற்சி, அதற்கு பாடசாலை சார்பாக, மக்கள் சார்பாக, மாணவர்கள் சார்பாக உங்கள் எல்லோருக்கும் நன்றியை சொல்லும் அதே நேரத்திலே வாழ்த்தையும் தெரிவிப்பதில் நான் கடமைப்பட்டுள்ளேன். ஒரு பக்கம் நாங்கள் பெருமை அடைகின்றோம், அதாவது ஆக தூரமான ஒரு பாடசாலை, ஒரு கிராமப்புற பாடசாலை, இந்த ஒரு ஐடியின் மூலம் கிடைக்கப் போகின்ற அந்த வரப்பிரசாதங்கள் மூலம் நான் மாணவர்களுக்கு சொல்கின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த கோவிட் வந்த பிறகு நாங்கள் விழுந்தோம், எழுந்தோம், மீண்டும் பழைய மாதிரி இருக்கிறோம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கக்கூடாது. ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை ஒரு மனிதனிலே, ஒரு சமூகத்திலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அந்த மாற்றம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், அந்த பாடசாலையிலே படிக்கின்ற நீங்கள், தூரத்து பாடசாலையிலே படிக்கின்ற நீங்கள், இதுக்கு பிறகு இந்த ஐடி மூலம் கிடைக்கின்ற இந்த அறிவு ஞானத்தை வைத்து மெரிட்டுக்கு, எப்படி ராயல் காலேஜ், எப்படி செயின்ட் பிரிட்ஜஸ் காலேஜ், எப்படி ஆனந்தா காலேஜ் வந்து இங்கே மெரிட்டில் பிள்ளைகளை உருவாக்கி ஒரு மாணவர்கள் டாக்டராக இன்ஜினியராக வருகிறார்களோ, அந்த ஒரு முயற்சியை நீங்கள் எடுப்பதன் மூலம் அந்த மன்னார் என்று அல்லது யாழ்ப்பாணம் என்று சொல்லுகின்ற இருக்கின்ற அந்த கோட்டா சிஸ்டத்திலே அடைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சின்ன எண்ணிக்கையிலிருந்து வெளியில் வந்து தேசிய அளவிலே ஒரு பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பதன் மூலம் நீங்கள் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸை அதிகரிப்பதற்கான முயற்சியை நீங்கள் இன்றிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதுக்குரிய பங்களிப்பு இன்ஷா அல்லாஹ் லெகசி மூலம் நிச்சயமாக கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு உங்களுக்கு வாழ்த்து. தான் பெற்ற கல்வி மற்றவர்களும் பெற வேண்டும், தம்மை போல் மற்றவர்களும் முன்னேற வேண்டும், சாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிறவர்கள்தான் இந்த லெகசி அமைப்பின் பிரதர் மஃப்ராஸும் பிரதர் ஹிஷாம். ஏனெனில் இவர்களோடு கடந்த பல வருடங்களாக நான் இவர்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்றேன். அவர்களது ஒவ்வொரு சிந்தனையும் மூச்சும் எப்பொழுது பேசினாலும் சமூகம் பற்றி, சமூகத்தின் கல்வியை பற்றி, மற்றவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்யலாம் என்ற அந்த நன்னோக்கத்தோடு அந்த செயல்படுகின்ற அமைப்பு உண்மையிலே பாராட்டத்தக்கது. இந்த இளம் வயதில் அப்படியான சிந்தனையோடு இவ்வாறு அனைத்து வாய்ப்பு வசதிகள் அற்ற அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி சென்று அடைய வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு ஆரம்பித்திருக்கின்ற இந்த விதையானது, நான் நினைக்கிறேன் இந்த இலங்கையில் வாழும் அனைத்து மாணவர்களுக்கும் நிழல் கொடுக்கக்கூடிய, உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக எதிர்காலத்தில் மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்லை. ஏனெனில் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது தானாக முன்வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல், அறிவு, திறமை இவைகள் அனைத்தையும் கொண்டவர்கள். ஆகவே இதன் மூலம் சமூகம் எப்படி நன்மை பெற வேண்டும் என்பதுதான் எமது பங்களிப்பு. ஒவ்வொரு ஊரிலும் நாம் எல்லோரும் எமது கல்வி நிலையை பற்றி குறை கூறுகின்றோம், ஆனால் அதற்கான வாய்ப்புகளை யார் யாரும் ஆரம்பிக்கும் பொழுது அதற்கான உதவிகள் செய்வது தான் எமது கட்டாய கடமையாக இருக்கின்றது. அந்த வகையில் எல்லா பாடசாலை அதிபர்கள், ஊர் ஜமாத்தினர்கள் மற்றும் பெற்றோர்கள், இவர்களை இதனில் இணைத்து கொள்வது தான் இந்த வெற்றிக்கான முதல் பணி. எனில் அவர்கள்தான் இதனை மாணவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். எனில் இதுகால வரை கொழும்பில் அல்லது பிரதான நகரங்களில் உள்ள மாணவர்களுக்கு இந்த ஐடியோடு, இந்த வெப்போடு இருக்கிற நாலேஜ் இருந்தாலும், கிராமப்புறங்களில் இருக்கிற மாணவர்களோ பெற்றோர்களோ இதனை பற்றி அறிந்திருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பும் இல்லை, அவர்களுக்கான வசதியும் இல்லை.
ஆகவே இந்த அமைப்பை இந்த வெப் மூலம் ஆன்லைன் மூலம் இவர்களுக்கான கல்வியை பெற்றுக் கொடுப்பது இன்று என்னை பொறுத்தவரையில் ஒரு பாடசாலைக்கு செல்லாமலே படிக்கக்கூடிய அமைப்பு இந்த வெப் மூலம் பல நாடுகளில் உண்மையிலே நடந்து கொண்டிருக்கு. இந்த முயற்சியை பாராட்டுறதோடு எதிர்காலத்தில் எங்களால் என்ன ஏதேனும் உதவிகள் தேவையான இடத்து அதற்கான கதவு எந்த நேரம் திறந்திருக்கும் என்பதை பிரதர் ரெண்டு பேருக்கும் நான் இந்த நிலை இங்கு உங்களுக்கு உறுதிப்படுத்துவதோடு எனது வாய்ப்புக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி செலுத்துவதோடு எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். Great pleasure to have all of you for our first event at the soft launch of Legacy Education, and all the students and the parents who are participating in our Zoom and YouTube session, and all our staff and all everyone who have joined today. So thank you very much. அதேபோல இந்த லெகசி எஜுகேஷன் இனிவரும் நாட்களில் மாணவர்களுடைய கற்றல் நடவடிக்கைக்கு மிகப்பெரிய உறுதுணையாக அமையும் என்ற நம்பிக்கையை நாங்கள் உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம்.